அருகே கருணை இல்லத்தில் முதியவர்களை அடித்து துன்புறுத்தியதாக புகார் எழுந்த நிலையில் கருணை இல்லத்திற்கு சீல் வைக்க காட்பாடி வட்டாட்சியருக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரபாகரன், என்ன நடந்தது? ஆட்சியரின் இந்த உத்தரவில் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து இருக்கக்கூடிய குகைநல்லூர் கிராமத்துல புனித ஜோசப் கருணை இல்லம் என்ற இடப்படியில முதியோர் இல்லம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த இல்லத்துல முதியோர்கள் வந்து அடித்து துன்புறுத்துவதாகவும் முறையா சாப்பாடு வழங்கப்படுறதுலன்றது குற்றச்சாட்டின் அடிப்படையில நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் வருவாய்த்துறையினருக்கு அந்த முதியோர் இல்லத்துல ஆய்வு நடத்த உத்தரவிட்டாரு. அந்த உத்தரவினை தொடர்ந்து வந்து அங்கிருந்த முதியோர்களுக்கு முறையா உணவுகள் எல்லாம் வழங்கப்படலன்றதும் பராமரிக்கப்படலன்றதும் உறுதி செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த முதியோர் இல்லத்திலிருந்து 69 முதியவர்களும் வேலூர் அரசு மருத்துவமனையிலும் வாலாஜி அரசு அனுமதித்து பரிசோதனை நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த முதியோர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில இந்த முதியோர் இல்லத்துக்கு சீல் வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் காட்பாடி வட்டாட்சியர் ஜெகனுக்கு தற்போது அதிரடியா உத்தரவிட்டிருக்காரு. அதே சமயம் அந்த முதியவர்கள் சொல்லக்கூடிய புகாரை வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு கடிதமா பெற்று அந்த இல்லத்தை நடத்தி வந்த நிர்வாகிகள் மீதும் உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர் வந்து பரிசு செஞ்சிருக்காரு. அதே போல இந்த கருணை இல்லங்கள் அடிப்படையில முதியோர்களை வந்து கொடுமைப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதை வந்து மாவட்ட நிர்வாகம் கடுமையா தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.